ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த காலத்தில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம். வாட்ஸ்அப்ல முக்கியமா நம்ம அதிகமா யூஸ் பண்றது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அப்புறம் வாட்ஸ்அப் டிபி. சோ இந்த வீடியோல நம்ம வாட்ஸ்அப் டிபில இருக்கிற சூப்பரான ஒரு ட்ரிக்கை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்ன ட்ரிக்? சோ இந்த ட்ரிக்கை மட்டும் நம்ம வாட்ஸ்அப் டிபில நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா உங்க நண்பர்கள் இத மாதிரி நீ எப்படி செஞ்ச அப்படின்னு முதல் கேள்வி கேட்பாங்க. அது என்ன ட்ரிக், அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா அந்த தகவல் உங்களுக்கு உபயமா இருக்கும். உபயம் இருந்து அப்படின்னா வீடியோல இருக்கிற லைக் பட்டனை அவர் தட்டி தட்டிக்கிட்டு பக்கத்தில் கூட ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் பேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. मोबाइल कैमरा मेगा पिक्सल अलगकोटो फोटो नाम फोटो नाम नारे फुल फोटो नाम वाट्सअप वे पाती फोटो मेल क्रापन कीड़े क्रापन प्फल फोटो वो प्फल फोटो एव्वे फोटो वालों अंत वाट्सअप स्कोये सेट पा वे स्कोर एप्डी नाम एटोसा फोटो मोबाइल पाती फुल स्क्रीन अंत फोटोस फुला वे मुझे ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணி பாத்துるீங்க. சோ அந்த ஸ்கொயர் குளால தான் ஒன்னு மேல கிராப் ஆகும் இல்ல கீழ கிராப் ஆகும். இப்படி பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ফুল போட்டோ நம்ம மொபைல்ல வாட்ஸ்அப் டிபில வைக்க முடியாது. சோ அது நம்ம ஒரு ட்ரிக் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற லிங்க் நீங்க பாத்துட்டு கூட இந்த YouTube வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. சோ டவுன்லோட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சோ அதுல நாலு ஆப்ஷன் இருக்கும். முதல்ல இருக்க ஆப்ஷனுக்கு உள்ளால ஓடிடுங்க. உள்ளால ஓடனதுக்கு அப்புறம் இதுல நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். எந்த ஃபோல்டர்ல நம்ம போட்டோ இருக்கோ, ப்ரொஃபைல் போட்டோ ஃபுல் போட்டோ வைக்கணுமோ அந்த போட்டோ உங்களுக்கு எந்த ஃபோல்டர்ல இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபோல்டர்ல என்னோட போட்டோ இருக்கு. அந்த போட்டோ நம்ம வந்து செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி வந்துரும். கீழே பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். சோ இதுல உங்களுக்கு ஒரு இமேஜ் கூட எத்தனை இமேஜ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நியூ இமேஜ் அப்டேட் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சேம் ஒரே அதே இமேஜ் கூட நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த இமேஜ் கூட வேற இமேஜ் உங்களுக்கு ஆட் பண்ணா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் அப்டேட் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த போட்டோவோட அந்த அவுட்லுக் வந்து ஸ்டைல் வந்து உங்களுக்கு வந்து மாத்திக்கலாம். சோ அதே மாதிரி ஃபில்டர் அப்டேட் ஆப்ஷன் வந்துட்டீங்கன்னா அந்த போட்டோவோட அந்த கலர் அந்த மாவு மூஞ்சி மாதிரி அடிப்பாங்கல்ல இந்த மூஞ்சில மாவு தேய்ச்ச மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பிளர் பண்ணிக்கலாம், எஃபெக்ட் கூட்டிக்கலாம், அது மாதிரி அதோட கிரேடியன்ட் கலர் மாத்திக்கலாம், கலர் பேக்ரவுண்ட் கலர் மாத்திக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். போட்டோ நம்ம திருப்பி கூட தலைகள கூட போட்டுக்கலாம், டெஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா ஆட் டெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன டெஸ்ட் வேணும் அந்த டெஸ்ட் நம்ம ஸ்ட்ரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஆட் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு நீங்க கலர் மாத்திக்கலாம், எப்படி வேணுமோ நீங்க வந்து மாத்திக்கலாம். அது உங்கள்ட்ட விருப்பம். சோ என்ன மேக்கப் பண்ணணுமோ எல்லாமே மேக்கப் பண்ணிட்டு மேல கூட சேவ் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த போட்டோ உங்களுக்கு சேவ் பண்ணணும்னு கேக்கும். ஏ சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த போட்டோ உங்களுடைய வாட்ஸ்அப் உங்களுடைய கேலரில வந்து சேவ் ஆயிரும். இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல முதல்ல இருந்து பாத்துக்கலாம். முதல்ல இதே போட்டோ தான் நம்ம கிராப் பண்ண முடியாம அந்த கட்டத்துக்குள்ள மேலங்களையும் தள்ளிக்கிட்டு இருந்தோம். இப்ப நீங்க சேவ் பண்ண போட்டோ பாத்தீங்கன்னா அந்த போட்டோ நீங்க இப்ப எடுத்து பாருங்க. அதே போட்டோ மேலங்களையும் கிராப் பண்ணாம அந்த கட்டத்துக்குள்ள வந்துடுச்சு. பாத்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம வந்து சேவ் பண்ண வேண்டாம். பக்காவா அந்த வாட்ஸ்அப்ல தந்திருக்கக்கூடிய அந்த ஸ்கொயருக்குள்ள செட் ஆயிடுச்சு. கீழே பாத்தீங்கன்னா டன் இருக்கும், கொடுத்துறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட போட்டோ வந்து உங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் போட்டோல செட் ஆகும். சூப்பரான ட்ரிக் இது. சோ இதனால நம்ம போட்டோ நம்ம எத்தனை பெரிய போட்டோ எடுத்தாலும் சரி நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயருக்குள்ள மேலங்களையும் கட் பண்ணி கிராப் பண்ணாம அந்த போட்டோ எடுத்த போட்டோ அப்படியே அதே ரெசல்யூஷன்ல நம்ம ஃபுல் போட்டோவா சூப்பரா செட் பண்ணிடலாம். டெஃபினட்டா உங்க நண்பர்கள் உங்களோட ப்ரொஃபைல் டிபியை பார்த்து இத மாதிரி எப்படி செட் பண்ண அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சோ இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க நண்பர்களை தெரியப்படுத்துறதுக்கு இந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பை.